ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். நானா கிஷோர் குமார். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான வீடியோ நம்ம சேனலுக்கு, பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டதில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்ன வீடியோனா, ஸோ அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான். ஸோ புதுசாக ஒரு ஹெட்செட் வாங்கினேன், அதுக்கு ஒரு அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வீடியோ போடலான்ட்டு ஒரு தாட். ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், பிரித்து பார்த்துடலாமா என்ன இருக்குன்ட்டு. ரொம்ப ஸ்லீக்காக சூப்பராக இருக்குது. ஸோ அதேமாதிரி ரொம்ப ரிஃப்ளெக்டிங்காக டிசைன்லாம் சூப்பராக நல்லா இருக்குது. கலரும் பக்கா சூப்பர் அல்டிமேட் அந்த மாதிரி. ஸோ எக்ஸ்பேண்டபிள் தான். ஸோ இவ்வளோ தூரம் வருது, ரெண்டு சைடுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரெண்டு ஏர் கப்ஸில் ஏர் கப்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அதேமாதிரி மேலே இங்கேயும் குஷன் கொடுத்துருக்காங்க, தலைக்கு நிற்கிற இடத்துலையும் குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாட்டி பார்ப்போமா. இது ஒரு ஆன் இயர் ஹெட்செட் தான், ஆனால் காதுக்குள்ளே வைக்கிறப்போ ஓவர் இயர் ஹெட்செட் மாதிரி இருக்குது. ஸோ அது ஃபுல் காதை இதே அடைச்சிக்குது. ஸோ ஆன் இயர்னால் கரெக்டாக காது மேலே நிற்கிறது தான் ஆன் இயர். ஸோ ஃபுல் காதை மறைக்கிறது தான் ஓவர் இயர். ஆனால் இங்கிட்ட இருக்கிற ஏர் கப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம காது வந்து இதுக்குள்ளே ஃபிட் ஆகிடுது, கொஞ்சம் ஓவர் இயர் ஹெட்செட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நம்ம நார்மல் ஹெட்செட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேபிள் கொடுத்துருக்காங்க, அந்த கேபிளை இந்த ஹோலில் கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனில் இருக்கிற 3.5 mm ஜாக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நார்மல் ஹெட்செட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ப்ளூடூத் ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவும் சேர்த்து இதே வீடியோவோட சேர்த்து போடுறேன். ஸோ ரிவ்யூ பார்ப்போமா. ஸோ இது வரைக்கும் இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம இதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்கோட கண்டினியூட்டி வரணுன்றதுக்காக அதே காஸ்ட்யூமில் வந்திருக்கேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேர் கட் பண்ணதுனால அதே கெட்டப்பில் வரவும் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு ரெண்டு வாரமாக டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரியாலெலாம் இல்லை, ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்சது, ப்ளஸ் இதில் கொஞ்சம் என்னை பொறுத்தளவுக்கு இதில் கொஞ்சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு தெரிஞ்சது இருக்குது. ஸோ அதை நான் உங்கள் கூட இந்த ரிவ்யூவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹெட்செட்டில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் தான் இருக்குது. ஸோ ஒரு 2 seconds லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆயிரும். ஸோ ஒரு இண்டிகேஷன் லைட் வரும், ப்ளஸ் அதே மாதிரி கனெக்டிவிட்டியும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளூடூத்தில் நம்ம ஃபோனில் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கனெக்ட் பண்ணுறப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கால் வந்துச்சுன்னா அதே பட்டன் ஆன் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணோம், ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் கால் அட்டன் ஆயிடுது. ஸோ கால் வாய்ஸும் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரும். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலைசேஷனும் இருக்குது. இப்போ காதுக்குள்ளே நம்ம மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுது, அப்பட்டமாக தெரியுது, நல்லா தெரியுது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுறது. ஸோ நீங்களாம் ஃபுல் சவுண்டு வச்சுட்டு கேட்டிங்கன்னா யாராவது பேசின பக்கத்துலேருந்து உங்களுக்கு வஞ்சா கூட உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாயிருக்கு. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பாஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, ரொம்பவும் ஒரு மாதிரி இல்லாமல் ரொம்பவும் கம்மியாகலாம், டீசெண்டாக நார்மலாக இருக்குது பாஸ். அப்புறம் அதே மாதிரி இங்கே ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் பேக் வர்றதுக்கும் பட்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் சவுண்ட் வால்யூம் கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
சார்ஜிங் போர்ட் இந்த இருக்கு. ஸோ சார்ஜிங் கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸோடய வந்திருக்கு. ப்ளஸ் இதை ஒரு ஒயரும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒயர்டு ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் போகிறப்போ சார்ஜ் எங்கேயாவது இல்லைன்னா அந்த ஒயர் கொடுத்துருக்காங்க 3.5 mm ஜாக். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஒயர்டு ஹெட்செட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் வந்து பக்காவாக நிற்கிது. நான் இந்த 2.5 வாரமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு இன்னும் சார்ஜ் குறையலை. அவங்க வந்து 180 hours ஸ்டாண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 180 hours யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 2 வாரமாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் சார்ஜ் ஃபஸ்ட் டே போட்ட சார்ஜ் வாங்கினேன் போட்ட சார்ஜ் தான், அதுவும் 2.5 மணி நேரத்தில் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் இதோட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குஷன்ஸும் நல்லா கம்ஃபர்டாக இருக்குது. ஸோ ஏர் போர்ட்ஸ்லேயும் சரி, இங்கே இந்த இடத்துலையும் இருக்குது சரி, ஹெட்டுக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க குஷன்ஸ். ப்ளஸ் இன்னொரு கலர் ரெட் கலர்லேயும் வருது, அதுவும் நல்லா இருக்குது. யூஸபிலிட்டியும் நல்லா இருக்குது, நல்லா ஒரு ஸ்ட்ரெச் ஆகுது. அதே மாதிரி லென்த்தும் கொடுத்துருக்காங்க, பெருசாகவே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ நேரம் இதோட ப்ரோஸ் பார்த்தோம், இப்போ கான்ஸ் பார்க்கலாமா? இதுலேயும் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் கான்ஸ்லாம் பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கான்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட ஏர்போர்ட் சைஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் அன்னியூனாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ காதில் நம்ம மாட்டுறப்போ இந்த காது வந்து லைட்டாக பெண்ட் ஆகிடுது இந்த இடத்துல. ஸோ நம்ம ஒரு 1 hour 2 hours கிட்ட யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் போச்சுன்னா லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. கரெக்டாக கழுத்தினோடனே கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வலி தெரியுது. ஸோ அது ஒரு கான். அடுத்து இன்னொன்று என்னன்னா, நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இல்லை படுத்துட்டு படம் பார்க்குறப்போ. காதில் மாட்டிட்டு படுத்துட்டு இங்கிட்ட அங்கிட்டு உருண்டு படம் பார்க்க முடியாது. காதில் மாட்டிட்டு படுத்துக்கிட்டு படம் பார்க்கவோ ஃபோன் யூஸ் பண்ணவோ முடியாது. ஸோ ஒரு ட்ராவலிங்கில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் லைட்டாக இடிச்சுது. ஸோ இது ரெண்டு தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் இதில் ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பர்சனலாக. மற்றபடி எல்லாமே ஓகே, சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல ஹெட்செட். இதோட ரேட் வந்து ஆன்லைனில் 2000 வருது. ஸோ 2000க்கு ஒர்த்துன்னு கேட்டிங்களா, என்னை பொறுத்தவரைக்கும் ஒர்த்து தான். நல்லாயிருக்கு, நல்லா யூஸ் ஆகுது. ஸோ சார்ஜும் சூப்பராக நிற்கிது. ஸோ அவ்வளோதான், நம்ம சார்ஜ் போட மறந்தாலும் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர் கனெக்ட் பண்ணி வர யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ட்ரை நம்ம சேனலில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல அதை பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை மறந்துடாதீங்க, தட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அதை வரைக்கும் டாடா பேசி, நன்றி, வணக்கம்.